Hi friends, in this video, we will see a super snacks recipe. That's why we have potato garlic ring. We will see the taste of 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 the First, நான் இங்க ஒரு உருளைக்கிழங்க நல்ல வேக வச்சி துளி உரிச்சி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க பெரிய உருளைக்கிழங்க எடுக்கறதா இருந்தா ஒரு உருளைக்கிழங்க எடுத்துக்கோங்க. சின்னதா எடுக்கறதா இருந்தா ரெண்டு உருளைக்கிழங்க எடுத்துக்கோங்க. இப்போ இத ஒரு கிரேட்டர் யூஸ் பண்ணி துருவிக்கலாம். இத நம்ம கையால கூட மசிச்சுக்கலாம். ஆனா கையால மசிக்கும்போது அங்க இங்கன்னு திட்டு திட்டா இருக்கும். இது மாதிரி நம்ம துருவும்போது தான் எல்லாமே ஈக்குவலா இருக்கும். அதுக்காக தான் துருவிக்கிறேன். இது மாதிரி உருளைக்கிழங்க நல்லா நைஸா துருவி எடுத்துக்கோங்க. இப்போ இத தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ இதல 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கணும் ரவைய நல்ல நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க ரவைய நல்ல அரைச்சாச்சு நம்ம அரிசி மாவு தொட்டு பாக்கும்போது என்ன பதத்துல இருக்குமோ அதே பதத்துல தான் இந்த ரவைய அரைச்சு எடுத்துக்கணும் ரவைய முழுசா இதுக்கு யூஸ் பண்ண கூடாது இது மாதிரி அரைச்சிட்டு அதுக்கு அப்புறம் தான் இதுக்கு யூஸ் பண்ணனும் அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இப்போ இதல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆகட்டும் நீங்க இதுக்கு வெண்ணெய் தான் சேர்க்கணும் இல்ல நம்ம நார்மலா யூஸ் பண்ற எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் வெண்ணெய் நல்லா உருகிருச்சு இப்போ இதல சின்ன சின்னதா கட் பண்ண ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்துக்கணும் இத நல்லா வதக்கிக்கணும் பூண்டை எந்த அளவுக்கு சின்ன சின்னதா கட் பண்ண முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் அந்த அளவுக்கு சின்னதா கட் பண்ணிக்கோங்க உங்களால சின்னதா கட் பண்ண முடியலனா நீங்க துருவி கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு நீங்க பூண்டு 6-7 தான் சேர்க்கணும் இல்ல உங்களுக்கு பூண்டு फ्लेவர் பிடிக்கும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட அதிகமா சேர்த்துக்கலாம் பட்டரோட பூண்டு சேர்த்து வதக்கும்போது அதோட फ्लेவரே சூப்பரா இருக்கும் அதுக்காக தான் நான் இங்க பட்டர் யூஸ் பண்ணிருக்கேன் உங்ககிட்ட பட்டர் இருந்துச்சுனா நீங்க அதையே யூஸ் பண்ணிக்கோங்க அதான் சூப்பரா இருக்கும் இது நல்லா கிறிஸ்பி ஆகற வரைக்கும் வதக்கிக்கணும் பூண்டு நல்லா வதங்கிருச்சு இப்போ இதல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு chili flakes சேர்த்துக்கணும் இத ஒரு 30 செகண்ட் மட்டும் நல்லா வதக்கிக்கணும் உங்ககிட்ட chili flakes இல்லனா நீங்க நார்மல் மிளகாய் தூள் இருக்குல்ல அத கூட சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் அடுத்து இதல இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இதல நம்ம 1 கப் ரவை எடுத்துக்கோம்ல அதனால 1 கப் தண்ணி மட்டும் தான் சேர்க்கணும் அதிகமா தண்ணி சேர்த்துறாதீங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதல நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல ரவை அத சேர்த்துறலாம் இத நல்லா கலந்து விட்டுக்கோங்க 1 கப் ரவைக்கு 1 கப் தண்ணி வந்து கரெக்டா இருக்கும் நீங்க அதிகமா சேர்த்தீங்கனா இது ரொம்ப கொலகொலன்னு இருக்கிற மாதிரி ஆயிடும் இது நல்லா கட்டி கட்டாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்தாச்சு இப்போ இதல நம்ம துருவி வச்சிருந்தோம்ல உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்துறலாம் இப்போ இத எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும் இத கலக்கும்போது फ्लेம லோ டு மீடியமாவே வச்சுக்கோங்க நீங்க ரொம்ப அதிகமா வச்சிருந்தீங்கனா சீக்கிரமே கீழ வந்து பிடிக்க ஸ்டார்ட் ஆயிடும் இல்லனா நீங்க फ्लेம ஆஃப் பண்ணிட்டு இத நல்லா கலந்துட்டு அதுக்கு அப்புறம் கூட फ्लेம ஆன் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு இப்போ फ्लेம ஆஃப் பண்ணிட்டு இத நல்லா ஆற விட்டுறணும் ரவை மிக்ஸ் நல்லா ஆறிருச்சு இது ஃபுல்லா ஆறணும்னு அவசியம் இல்ல கை பொறுக்குற சூட்டுக்கு ஆறிருந்தாலே போதும் இது ரொம்ப நேரம் ஆகாத ஆறிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும் சீக்கிரமாவே இது ஆறிரும் இத கையால நல்லா பிசைஞ்சிக்கோங்க நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ இதல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் லாஸ்டா இதல சின்ன சின்னதா கட் பண்ண கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கணும் இப்போ இத எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி எதுமே ஆட் பண்ணிராதீங்க தண்ணி ஆட் பண்ணாமலே நல்லா கலந்துக்கோங்க இது வந்து நம்ம கையில அவ்வளோவே ஒட்டவே ஒட்டாது ஏன்னா வெண்ணெய் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாவே சேர்த்து தானே செஞ்சிருக்கோம் அதனால கையில ஒட்டாது ஒருவேளை உங்களுக்கு கையில ஒட்டற மாதிரி இருந்துச்சுனா கையில கொஞ்சமா நீங்க எண்ணெய் தடவிட்டு கூட பிசைஞ்சுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு இப்போ இத நான் நாலா பிரிச்சுக்கிறேன் இத நம்ம கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும் அது மாதிரிலாம் எதுமே தேவையில்லைங்க நம்ம அடுத்தடுத்து அப்படியே பண்ணிட்டே இருக்கலாம் அடுத்து ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க நாம பிரிச்சு வச்சிருந்தோம்ல மாவு அதுல இருந்து ஒரு பகுதி மட்டும் எடுத்து நல்லா உருட்டிக்கணும் இப்போ இத நம்ம தேய்க்க போறோம் சோ நான் கீழ ஒட்டாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இத சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா உருட்டிக்கலாம் நீங்க இதுக்கு அரிசி மாவு தான் யூஸ் பண்ணனும் இல்ல கோதுமை மாவு இல்லனா மைதா மாவு இல்லனா கார்ன்ஃப்ளவர் மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா அதிகமா யூஸ் பண்ணாதீங்க லைட்டா கீழ மட்டும் லைட்டா அப்ளை பண்ணிக்கோங்க போதும் நல்ல உருட்டியாச்சு இது ரொம்ப மெல்லிசா உருட்டிர கூடாது நம்ம சப்பாத்தி உருட்டுவோம்ல அதை விட கொஞ்சம் தடிமனா இருக்கிற மாதிரி உருட்டிக்கணும் அடுத்து இது மாதிரி ஏதாச்சும் ஒரு மூடி மாதிரி எடுத்துக்கோங்க இத யூஸ் பண்ணி இப்ப நம்ம ரவுண்டா நம்ம கட் பண்ணிக்க போறோம்
அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணோம்ல அந்த சைஸை விட சின்ன சைஸ் மூடியா எடுத்துக்கோங்க. இப்போ இதை யூஸ் பண்ணி நடுவில் வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். நம்ம ரிங் ஷேப் வந்துருச்சு பாருங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கோங்க. நடுவில் இருக்கிறத திருப்பியும் பிசைஞ்சு பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் இதை இப்படியே பொரிச்சிக்கலாம். நான் எல்லா மாவையும் உருட்டி ரிங் ஷேப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். நடுவில் இருக்கிறத வந்து திருப்பியும் சின்ன சைஸ் ரிங்காக நான் செஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இது மாதிரி பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனா அப்படியே கூட நீங்கள் பொரிச்சிக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல ரிங்கு, அதை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் தான் இதை ஒன்று ஒன்றா சேர்க்கணும். லைட்டாக சூடாக இருக்கும் போதே சேர்த்துறாதீங்க. நம்ம போட்ட உடனே இதை திருப்பி போடக்கூடாது. இது நல்லா கிறிஸ்பி ஆகணும், அதுக்கப்புறம் தான் இதை திருப்பி போடணும். இது கீழே நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். இது ரொம்ப சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிரும், ஏன்னா நம்ம மெல்லுசாக தானே உருட்டிருக்கோம். அதனால் ஒரு 30 செகண்ட் தான் ஆகும் ஃப்ரை ஆகுறதுக்கு, ரொம்பலாம் ஆகாது. இப்போ இந்த சைடு ஒரு 30 செகண்ட் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெண்டு சைடுமே நல்லா ஃப்ரை ஆகிருச்சு, நல்லா கிறிஸ்பியாகவும் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சூப்பரான பொட்டேட்டோ கார்லிக் ரிங் ரெடி. இது சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்குங்க. இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், இல்லைனா டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம். குழந்தைங்க ரொம்பவே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கார்லிக் சேர்த்துருக்கோம்ல, அதோட ஃப்ளேவர் வந்து இதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கூடிய இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட சஜஷனை வித்யா என் கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென், பாய் ஃப்ரம் உங்கள் வித்யா.